அப்படி சொல்லி எனக்கு என்ன தோணுதோ எழுத்து ரூபத்தில் பேசுவேன். அதை வாட்ஸ்அப்பில் ஆஃபீஸ் அமைச்சு வைப்பேன். எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபை இயர்ஃபோன் மாட்டி எழுதுவாங்க, டைப் அடித்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வரும். நான் கரெக்ஷன் கூட ஆடியோ தான் பண்ணுவேன். அந்த மூணாவது பேராகிராஃபில் இதை மாற்றிக்க சொல்லுவேங்க. இப்படி தாங்க மூணு வருஷம் புத்தர் எழுதிட்டுருக்கேன். எனது சிஸ்டம் வேறீங்க, என்னை கொண்டு போய் படித்து பாட்டு எப்படி பாஸ் பண்ணுறது? அதனால் ஜெர்மன் நாட்டில் எக்ஸாம் எழுதும் பொழுது நல்லா கவனிங்க, புக்கில் இருக்கிறது அப்படியே எழுதுனா ஃபெயிலு, சொந்தமாக எழுதுனா பாஸு. ரெண்டாவது, எழுத தெரியாதவங்களுக்கு எனக்கு எழுத தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா தனியாக கூட்டிகிட்டு போய் கேள்வி கேட்பாங்க. அந்த குழந்தை கேஷுவலாக பயமெல்லாம் இல்லைங்க, இந்த கேள்விக்கு வந்து என்ன பதில்னா அப்படி பேசும், உடனே மார்க் போட்டுருவாங்க. புரிஞ்சுக்குங்க, ஸ்கூலில் பயப்படக்கூடாது. இதில் என்ன தெரியுமா பெரிய காமெடி, ஸ்கூலில் காசு கொடுத்து பல லட்ச ரூபா கொடுத்து ஸ்கூலில் சேர்த்திட்டு இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் பயந்து அடிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. திடீர்னு கூப்பிடுவாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்குன்னு, ஐயோ என்ன பண்ணணும் போய் உட்காருவாங்க அங்கே இருக்கிற ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். என்ன பண்ணுறீங்க நீங்கள் வீட்டில், என்ன பண்ணுறீங்க நீங்கள், குழந்தை ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது, ஒழுங்காக படித்து எழுத மாட்டேங்குது, வீட்டில் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? திருப்பி கேளுங்க, நீங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணுறீங்கன்னு கேளுங்க. நாம் காசு கொடுக்கணுமாமா, இப்படி திட்டு வாங்கிட்டு வரணுமாமா, என்னங்க அநியாயமா இருக்கு? எப்படி மருத்துவம் கெட்டு போய் கிடக்குதோ அதே போல் கல்வியும் கெட்டு போய் கிடைக்கிறது. இப்பெல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் என் குழந்தைக்கு சீட் கொடுங்க, எத்தனை மார்க்கு? 94 செல்லாது. 94 மார்க்கையே கேவலமா பேசுற கல்வி உங்களுக்கு தேவையா? புரிஞ்சுக்குங்க, பேரண்ட்ஸ் தான் ப்ராப்ளம். என்ன தெரியுமா, என் பையன் நல்லா படிக்கணும், பெரிய ஸ்கூலுக்கு போகணும், நிறைய 95 மேல தான் வாங்கணும், பெரிய காலேஜ் அதுலேயும் பாஸ் மார்க், கேம்பஸ் செலக்ட் பண்ணணும். ஹலோ, இப்படி வளர்த்துறீங்கல்ல, அங்கே தான் ப்ராப்ளம். சரி, நிறைய பெரிய ஸ்கூலில் படித்து, பெரிய பள்ளிக்கூடத்தில் படித்து, பெரிய காலேஜில் படித்து நிறைய மார்க் எடுத்து அந்த குழந்தை என்ன பண்ணும், பெங்களூர்லேயோ சிங்கப்பூர்லேயோ மலேசியாவிலேயோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து 3 லட்சம் சம்பளத்தை வாங்கிட்டு, ஒரே ஒரு வீட்டு லோனு, ஒரே ஒரு கார் லோனு, 4 கிரெடிட் கார்டு வாங்கிட்டு லோன் போட்டோடனே 45 வருஷத்துக்கு லோன்னு சம்பாரித்து கடன் அடித்து செத்து போயிடும். இப்படித்தான் உங்கள் குழந்தை வளர வேண்டுமா? முதலில் உங்கள் குழந்தையை வேலைக்கு போகிறதுக்காக படிக்கிறேன்னு சொல்லி கொடுக்காம வாழ்வதற்காக படிக்க கற்றுக்கொடுங்கள். வோடஃபோன் கம்பெனி முதலாளி தாய்மொழியில் படித்தவன், இங்கிலீஷில் படித்தவன் கிடையாது. அவனுக்கு இங்கிலீஷ் ஒன்றுமே ஏபிசிடியே தெரியாது. தெரியுமா, ஏர்டெல் முதலாளி அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க. விஐபி கம்பெனி முதலாளி இங்கிலீஷ் தெரியாது. புரிஞ்சுக்குங்க, ஜெர்மன் நாட்டுக்கு போங்க, யாருக்கு இங்கிலீஷ் தெரியாது? எல்லாம் பெரிய பெரிய கம்பெனி வச்சுருப்பானுங்க, ரெண்டு ரெண்டு தான் தெரியும், கோ நோகோ, இவ்வளோதான். சிங்கப்பூர் போங்க, பலவித இங்கிலீஷ் தெரியாது, கேன் கேனாட், அவ்வளோதான். ரெண்டே வார்த்தை தான், ஃபீலிங்ஸ் மட்டும்தான் இருக்கும், டெக்னிக்கலாக தெரியாது. புரிஞ்சுக்குங்க, அதெல்லாம் விடுங்க. எனக்கு இங்கிலீஷில் நான் பேசுவேன், புரிஞ்சுக்குவேன், எல்லாம் ஓகே, பட் அது விரும்புறது இல்லைங்க. ஏன் தெரியுங்களா, ஒரு தமிழில் பேசும்போது ஏற்படுற அந்த சுகம், அந்த புரிதல், அந்த எமோஷனில் இங்கிலீஷில் கொடுக்க முடியலைங்க. ஸோ புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைக்கு ஆங்கிலம் மட்டுமே தெரியும் என்பது அவமானம், தமிழ் தெரியவில்லை என்பதும் அவமானம். ஆமாம், உங்கள் குழந்தைக்கு தமிழையே சொல்லிக் கொடுக்கலையே, வேற என்னதான் சொல்லிக் கொடுத்துருவீங்க நீங்களா? இதில் வேற இங்கிலீஷ் மீடியமாமா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தமிழே பேசக்கூடாதாமா, என்ன கொடுமை, என்ன திமிரு. இதில் வேற வீட்டில் போய் தமிழ் பேசாத, இது என்ன அநியாயமா தெரியல? தமிழ்நாட்டில் வந்துட்டு பள்ளிக்கூடம் வைத்து விட்டு பள்ளிக்கூடத்திலையும் தமிழ் பேசக்கூடாது, வெளியும் பேசக்கூடாதுன்னா எவ்வளோ, அப்போ ஒரு மொழியை அழிக்கிறாங்களா இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள், மொழி என்பது நமது உயிர், மொழி என்பது நமது அறிவு, மொழியில் தான் அறிவு இருக்கு. எப்போ மொழி போச்சோ அறிவு போயிடும். ஒரு விஷயம் தெரியுமா, இந்த வருஷம் மட்டும் 10,000 தமிழ்நாட்டில் உள்ள அரசு தமிழ் பள்ளிக்கூடங்களை ஆங்கில வள கல்வியாக கல்வித்துறை மாற்றிவிட்டது. போன வருடம் 9,700 அரசு தமிழ் பள்ளிக்கூடங்களை ஒரு அக்கா அவர்கள் மாற்றி விட்டு போய்விட்டார்கள். அது முந்தின வருஷம் 4,700, அதுக்கு முந்தின வருஷம் 470. புரியல, இன்னும் 3 வருடத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் கல்வியின் ஒரு கல்வி ஒன்று இருக்கவே இருக்காது. இது பெருமை அல்ல, இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம், மாற்ற வேண்டிய விஷயம், புரிந்து கொள்ளுங்கள். எனவே நான் தாய்மொழி கல்வியை ஆதரிக்கிறேன்,
அதுக்காக தமிழ் மொழி கல்வி ஆதரிக்கிறேன்னு சொல்லலை. மலையாளிகள் மலையாளத்தில் படியுங்கள், தெலுங்கர்கள் தெலுங்கில் படியுங்கள். உங்கள் நீங்கள் உங்கள் கர்ப்ப காலத்தில் எந்த மொழி அம்மா பேசினார்களோ அது இந்த ஜென்மத்துக்கு அதான் மொழி. ஒருவேளை நீங்கள் சிங்கப்பூர் செட்டில் ஆகிட்டீங்க, அங்கே போய் இங்கிலீஷில் மட்டுமே பேசிகிட்டு இருக்கீங்க, கர்ப்ப காலத்தில் குழந்தை வளருது, அப்போ இங்கிலீஷில் மட்டுமே பேசுகிறீங்க ஆஃபீஸில் வீட்டில் எல்லாமே, அப்போ அந்த குழந்தைக்கு இங்கிலீஷ் பாடம் சொல்லிக் கொடுங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, ஜெர்மன் நாட்டில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலில் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த யாருமே படிப்பது கிடையாது. இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் மீடியம் சொல்றாங்க இல்லையா, அது முதல்ல எதுக்குன்னு புரிஞ்சுக்குங்க. பல நாடுகளுக்கு அடிக்கடி வேலை மாறிக்கொண்டிருக்கிற சில கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள், சில பெரிய தொழிலதிபர்கள் ஒரே மொழியில படிச்சா பல நாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது ஸ்கூல் கிடைக்கலங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு. இதில் கொண்டு எப்போ சேர்த்துறீங்களோ அந்த குழந்தை நல்லாவே இருக்காது. ஜெர்மன் நாட்டில் ஒரு ஒரு எவ்வளவு வயசாக இருந்தாலும் இங்கிலீஷ் தெரியவில்லை என்பது அவர்களுக்கு அவமானமே கிடையாது. எனவே தான் அவர்கள் உலகில் பல்வேறு கம்பெனிகளுக்கு முதலாளியாக இருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தையை மீண்டும் சொல்கிறேன், வேலைக்கு அனுப்ப தயார் செய்யாதீர்கள், வேலை கொடுப்பதற்கு தயார் செய்யுங்கள். ஆங்கிலத்தில் கற்ற எல்லாருமே வேலைக்கு போகாதால் ஆக்கி, தாய்மொழியில் கற்றவர்களுமே வேலை கொடுப்பதற்கு லாக்கி. கடைசியா ஒன்று சொல்லட்டா, கல்வித்துறை மினிஸ்டர் என்னைக்குமே படிச்சதே கிடையாது. சிம்பிள், தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து பள்ளிக்கூடத்துக்கும் யாருங்க இன்சார்ஜ்? டீச்சர். என்ன படிச்சிருக்காங்க, என்னங்க அநியாயமா இருக்கு? நீங்க படிச்சுட்டே இருங்க, அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனை பண்ணுறதுக்கு படிப்பெல்லாம் தேவையில்லைங்க. புரியணும், எமோஷனல் இருக்கணும், அவ்வளோதான். சரி, யாரெல்லாம் பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தில் படிச்சிங்களோ 10 குழந்தை என்ன கூட்டுவாங்க, நான் கேள்வி கேட்குறேன். எந்த குழந்தை பதில் சொல்லாதுங்க, இங்கே பாருங்கள், 100 கேள்வி கேட்பேன், எல்லாமே ஐக்யூ, ஐக்யூக்கு எல்லாமே பதில் சொல்லும். அதுக்கப்புறம் 10 ஈக்யூ கேட்பேன், எந்த குழந்தை பதில் சொல்லாது. ரெண்டு வித்தியாசம் சொல்லிட்டா, உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க, நான் கேள்வி கேட்பேன், இரண்டாம் பாணிபட்டு போர் எப்ப நடந்துச்சு டக்குன்னு சொல்லும். இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போற நீ, கேக்குறேன், ஜப்பானின் தலைநகர் என்ன டக்குன்னு சொல்லும். இப்ப என்ன பண்ண போற நீ, புரிஞ்சுதுங்களா? 10 100 என்ன படிச்சாரு டக்குன்னு சொல்லும். WHO ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. இதெல்லாம் வாழ்றதுக்கு தேவையே இல்லைங்க. அப்புறம் ஒரு 10 கேள்வி கேட்ப பாருங்க, அப்பளம் எதில் தயாரிக்கிறார்கள்? எங்கள் அம்மா சுட்டு கொடுப்பாங்க, அதுக்கு மேலே தெரியாது. இங்கே இருக்கிற யாருக்குமே அப்பளம் என்ன பொருள்னு எனக்கு தெரிஞ்சு பாதி பேருக்கு தெரியாதுங்க. அதை விடுங்க, பச்சரிசிக்கும் புளுங்கரிசிக்கும் வித்தியாசம் என்ன கேட்டு பாரு குழந்தைகிட்ட. பச்சரிசியா, நான் வெள்ளையாக தானே பார்த்துருக்கேன், இது என்ன புதுசா அப்படின்னு தெரியாது. புரிஞ்சுங்களா? ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவை இருக்கிற எதையுமே கற்றுக் கொடுக்காமல் கல்வி என்ற பெயரில் எவனோ ஒருத்தன் பிளான் பண்ணி நமது தலைமுறையை அழித்து வருகிறார்கள். இதிலிருந்து கல்வியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான் பல வருட ஆராய்ச்சி செய்து சொந்தமாக பானு ஹோம் எஜுகேஷன் சிஸ்டம்னு ஒரு சிலபஸ் உருவாக்கியிருக்கேன். உடனே அப்பாடா சார், எப்போ சார் அட்மிஷன் கேட்காதீங்க, பில்டிங் எல்லாம் ஒன்றும் இல்லை, இது வாய் தான், நம்மகிட்ட எல்லாமே வாய் தான், நான் ஒன்றும் பில்டிங் அட்மிஷன்லாம் கிடையாது. இப்போ நான் பேசும்போது ஒன்று புரியுதா? புரிஞ்சுக்குங்க, ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது என்னோட வேலை. அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி புரி வச்சுட்டா போதுங்க, நீங்க மாறிடணும்.